தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மருதத்திணை பத்தி பார்க்கலாம். மருதத்திணையோட முதற் பொருள் என்ன, கருப்பொருள் என்ன, உரிப்பொருள் பத்தி பார்க்கலாம். மருதம் என்பது பண்டைய தமிழகத்தில் பகுத்து அறியப்பட்ட ஐந்து வகை தமிழர் நிலத்தில் ஒரு பகுதி தான் மருதத்திணை. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த மருத நிலத்தில் வாழ்ந்தோர் உழவு தொழிலை தான் தங்களுடைய தொழிலா செய்துட்டு வந்தாங்க. இந்த மருத நிலத்தில் இருந்த தலைவர்கள் வேந்தன், மல்லர், மகிழ்ணன், ஊரன், கிழவன் மற்றும் வேளாண் தொழிலை செய்யறதால வேளாளர் அப்படின்னு அழைக்கப்பட்டதா சான்றுகள் இருக்கு. மருத நிலத்தின் கடவுள் இந்திரன். இப்ப மருத நிலத்தின் முதற் பொருள் பத்தி பார்க்கலாம். முதற் பொருள்னா நிலமும் பொழுதும். அந்த வகையில நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருதம். பொழுது அப்படிங்கும் பொழுது பெரும்பொழுது, சிறு பொழுது அப்படின்னு இரண்டு வகைப்படும். பெரும்பொழுது என்பது ஒரு வருடத்தினை ஆறாக பிரிப்பது பெரும்பொழுது. அந்த வகையில மழைக்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படிங்கிற ஆறு வகை காலமுமே இந்த மருதத்தினைக்குரிய பெரும்பொழுதா இருக்கு. அடுத்து சிறுபொழுது. சிறுபொழுதுனா ஒரு நாளை ஆறா பிரிச்சு வச்சிருந்தா அதுக்கு பேரு சிறுபொழுது. அந்த வகையில வைகரை தான் மருதத்தினைக்குரிய சிறுபொழுதா இருக்கு. இந்த வைகரை அப்படிங்கிறது அதிகாலை 2 மணி முதல் காலை 6 மணி வரை உள்ள காலகட்டத்தை குறிக்கிறது. அடுத்து இந்த மருதத்திணையின் கருப்பொருள் பத்தி பார்க்கலாம். கருப்பொருள் என்பது தெய்வம், மக்கள், பறவைகள், விலங்குகள் தான் கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில மருதத்திணையோட தெய்வம் இந்திரன். மக்கள் உழவர், உழத்தியர், கடையர், கடைச்சியர். பறவை நாரை, நீர்கோழி, அன்னம், குருகு. விலங்கு எருமை, நீர்நாய். ஊர் பேரூர், மூதூர். நீர்நிலைகள் ஆறு, மணைக்கிணறு, பொய்கை. பூ தாமரை, குவளை, கழிநீர்பூ. மரம் மருதம், காஞ்சி, வஞ்சி. உணவு செந்நெல், வெண்ணெல். பண் மருதப்பண், யாழ் மருதயாழ். தொழில் நெல்லரித்தல், கடாவிடுதல், குளத்திலும் ஆற்றிலும் புலனாடல். அடுத்து மருதத்திணைக்குரிய உரிப்பொருள். திணைக்கே உரிய பொருள் அப்படிங்கிறதுனால தான் இது உரிப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உரிப்பொருளை அக ஒழுக்கம், புற ஒழுக்கம் அப்படின்னு ரெண்டு சொல்வாங்க. மருதத்தினைக்குரிய அக ஒழுக்கம் ஊடல். தலைவன் மாறுபட்டு போவது இயல்பே. அவ்வாறு மாறுபட்டு போகின்ற தலைவனை தன் வழிப்படுத்துவதற்காக தலைவி கையாளுகின்ற கருவிதான் ஊடல். இந்த மருதத்தினைக்குரிய புற ஒழுக்கம் என்ன அப்படின்னா உழிஞ்சை. உழிஞ்சை என்பது பகைவர் நாட்டின் மீது படையோடு சென்று மதிலை வளைத்து போரிடுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல மருதத்தினைக்குரிய முதற் பொருள் என்ன, கருப்பொருள் என்ன, உரிப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற ஒரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.